தக்காளி சட்னினா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி. நான் பேப்பர் எப்படி திறந்து வச்சுப்பேன், ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் தான் போடுவேன், ரெண்டு தக்காளினா ரெண்டு தக்காளி தான் போடுவேன். வீட்டில் இருந்து எங்கள் அப்பா என் தம்பிங்க ரெண்டு வேலை மூணு வேலை நீங்கள் இருந்ததுங்க. ஆமாம், அடிமைகள். ஹாய், என் பேர் பிரபாவதி, நான் சாய் பிரபாஸ் கிச்சன்லேருந்து வரேன். நான் சென்னை கே கே நகரில் தான் இருக்கேன். குக்கிங் பற்றி சொல்லணுன்னா, இப்போது 3 weeks தான் குக்கர் டீம்ல ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கு. என் பேர் கமலம், நான் கனடா சன்னட்லேருந்து வரேன். நான் 16 வயசுலேருந்து சமைக்கிறேன். இப்போ நான் குக்கர் அதில் சேர்ந்து ஒரு ஜான்வரிலேருந்து சேர்த்துருக்கேன். 8 மாதம் ஆகுது. நான் ஹாய், என் பேர் கல்யாணி, நான் உண்டுபாங்க கிச்சன் ரன் பண்ணுறேன், மந்தவெளியிலேருந்து வரேன். நான் ஒரு 12-13 இயர்ஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போது குக்கிங் நல்லா வந்துடவே குக்கரில் ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன். ஹாய், நான் கார்த்திகா பாஸ்கர், என்னோடய கிச்சன் ATVA கிச்சன். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய குக்கிங் எதுவுமே தெரியாது, அம்மா கிச்சன் பக்கமே போனதில்லை. கொஞ்சம் ஏர்லி ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த யூடியூப் நெட்டெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க, தக்காளி சட்னினா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி. நான் பேப்பர் எப்படி திறந்து வச்சுப்பேன், ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் தான் போடுவேன், ரெண்டு தக்காளினா ரெண்டு தக்காளி தான் போடுவேன். இதை பற்றியா 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணுவார், இந்த பேப்பர் தொலைஞ்சு போச்சுன்னா இன்றைக்கி எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவர் நல்லா நான்வெஜ் செய்வார், அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நானே வந்து கேக் பேக் பண்ணி கொடுத்தேன். நான் சமைக்கிறது, நான் முதல் நான் 4th-6th நான் ட்ரை பண்ணுவேன், சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணுவேன். நான் 12th முடித்த உடனே, 12th முடித்து ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது அம்மா தவறிட்டாங்க, அளந்து வைப்பாங்க, மல்லி அதெல்லாம் அளந்து வைப்பாங்க. அப்போ முத நாள் கூட எனக்கு அளந்து வச்சுருந்தாங்க. நான் தான் போய் 100 அந்த அளவுக்கு, நம்ம இப்போ 1 கிலோ மிளகானா 1 கிலோ மல்லி ஈக்குவலாக போடுவோம், 100 பருப்பு, 50 சீரகம், 50 அதெல்லாம் எல்லாமே முதல்லையே அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இது இந்த அடுத்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க. எல்லாமே அளந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதிகமாக அப்படினு போச்சு, இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரு வாரம் கழித்து நான் தான் சமைக்கணும். காலையில் இட்லி, அப்போ காலையில் இட்லி ஊற்றியாச்சு, சட்னி எப்படி வைக்கிறதுன்னா எனக்கு இட்லி ஊற்ற தான் தெரியும், சட்னி வைக்க தெரியாது, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம சட்னி சாப்பிட்டதில் என்னென்னலாம் வந்தது, இதெல்லாம் இருந்துச்சு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க, அது பண்ணியிருந்தாங்கன்னு நானாக யோசிச்சு தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அப்போ வசமாக மாட்டினது வந்து இருந்தது எங்கள் அப்பா என் தம்பிங்க ரெண்டு வேலை மூணு வேலை நீங்கள் இருந்ததுங்க. ஆமாம், அடிமைகள். வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். அதுவும் துக்கமான சமயம், தப்பிச்சு ஓட முடியாது, வேறு எங்கேயுமே போய் சாப்பிட முடியாது. அந்த சமயத்தில் எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்க முகத்துக்காக நல்லா சமைக்கணும் இல்லையா? அவன் பாவம் சின்ன பசங்க, 8th தான் படிச்சுருந்தான் சின்ன பையன், அவனால் சொல்லவும் தெரியாது. அப்போ அவனுக்காக நான் நல்லா சமைக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும். எந்த சிச்சுவேஷன் என்ன அந்த மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டு வந்துச்சு. அப்போருந்து நான் சமைச்சேன். நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் குக்கிங்கே கற்றுக்கிட்டேன். அது முன்னே சாப்பிட்றது, தூங்குறது, காலேஜ் போகிறது, இப்படி ஜாலியாக இருந்துட்டேன். லைஃபே அப்படியே போயிடுச்சு. திடீர்னு சடனாக மேரேஜ் பண்ணும்போது தான் சரி குக்கிங் கற்றுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் சரி கற்றுக்கலான்னு ஆசைப்பட்டுவேன். சரி, இங்கே சென்னையில் ஹஸ்பண்டோட தனியாக இங்கே வந்துட்டேன், வேலை இங்கே பார்க்குறதுனால சரி நான் தானே சமைச்சாக்கணும். அப்போ ஆமாம், பசிக்கணுமே, அவருக்காக சமைக்கணும் இல்லை எனக்காக சமைக்கணும் இல்லை. ஃபஸ்ட்டு 1 week அவர் தான் சமைச்சிட்டு இருந்தார், நல்லா செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானே யூடியூப் பார்த்தேன், நானே யூடியூப் பார்த்து புது டிஷ்ஷாக ட்ரை பண்ணி அவர்கிட்ட கொடுத்த ஒரு வாட்டி நல்லா இருக்குதுன்னுவார், நல்லா இல்லைன்னு நான் ஹோட்டல்லே சாப்பிட்ருவேன்னு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, நான் தானே செஞ்சு தரேன் அப்படின்னு திட்டுவேன், நானும் திட்டுவேன். எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியாப்பா? சரி, அப்படியே நான் வந்தது தான் குக்கிங்கில். எனக்கு வந்து அம்மா கிட்ட தான் குக்கிங்லாம் கற்றுன்றது, ஸ்கூலிங்லேருந்தே பண்ணி பழக்கம். இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஃபுல் டைமாக இறங்கினது, ஜாப் எங்கேயும் போகலை. ஸோ வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்னு எல்லோரும் நல்லா இருக்குன்னு காட்டுறாங்களே, சரி குக்கிங்லேயே இறங்கி பார்க்கலாம், வீட்டில் செஞ்சால் நமக்கு இன்னும் அமௌண்ட் வரப்போகிறது இல்லை, ஸோ இதில் பண்ணி நமக்கு ஏதாவது வந்தாலும் பரவாயில்ல, இன்கம் வந்தால் பரவாயில்ல, அதனால தான் உள்ளே இறங்கினது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டாஸ்க் ஏன்பா, டெய்லி நாங்கள் செஞ்சது தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஹைதராபாத் பிரியாணி, ஒரு தலைப்பாக்கட்டி பிரியாணி, இது மாதிரி எதாவது சர்வ் பண்ணலாம்ல? சாப்பிடுங்க. யாருக்கு நல்லா இருக்கா? அப்போ வேற என்ன போல வாங்க.